ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஓரியர்ஸ் டிஜிடபிள்யூ. ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எனிமிஸ் கூட இன்னும் ஒரு மேட்ச் ஃப்ரெண்டாக இருக்கும், பட் அவனுங்க பண்ண காரியத்தை இந்த ரவுண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ரைட்டா? ஸோ சரி, ஓகே, நம்மளும் போய் ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உட்காந்து காமிச்சா ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய துரோகத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. துரோகம் செய்த எனிமிஸ், சம்பவம் செய்த டிஜிடபிள்யூ ஆர்மி. ஸோ அதுதான் இந்த மேட்சோட இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வந்து பார்க்க சொல்லுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேர்னா அந்த மஞ்ச சொக்காவை பாருங்களேன், வந்து உட்காந்து ஃப்ரெண்ட் ஆனா அடுத்து செம்ம வெறி ஆக்கிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டார் மண்டமே குத்திட்டான். நான் கூட அவன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் உட்காந்து எந்திரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, அவன் அடிக்க ஆரம்பிக்கலையா, சரி ரைட்டு, நம்ம கொஞ்ச நேரம் பாம்பு மாதிரி படுத்துட்டு அடுத்து எந்திரிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஒரு எமோட்டை போடுவோம் பாருங்க. வந்து மடாரு மண்டமேலே கொடுத்துருவான் பாருங்களேன், அந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, தெரியாமல் குத்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி ஓகே, பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி நானும் காயமோட்டெலாம் போட்டுட்டு இருந்தா, திரும்பிட்டு ஒரே குத்து தெரிஞ்சிருச்சு எனக்கு. இருடி மாப்பிள்ள என்னவா அடிக்கிற, இருடி உனக்கு செகண்ட் ரவுண்டில் வேறு லெவலில் சம்பவம் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரவுண்டு ஓடி வந்தேன். சரி ஓகே, இந்த ரவுண்டு ஃப்ரெண்ட் ஆவேனா, இல்லை இல்லை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பட் பார்த்தா இங்கே ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். சரி நாக் பண்ணியாச்சு, இதுக்கடுத்து விடக்கூடாது, ஏறிடா கை புல்ல அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். ஸோ வேறு லெவலில் இன்னொரு நாக்கு, வேறு லெவலில் ரெண்டு நாக்கு. ஆஹா, நான் ஒருத்தி அடித்தா போதும். ஆச்சி, யாருடா இவங்க சார், எங்கள் டீம் மட்டும் யாருமே கூட வரல, அவ்வளோதான், ரெண்டு பேரே ரிவே பண்ணிடுவானுங்க. சோழி முடிஞ்சிப்போ, நமக்கு அமௌண்ட் போட்டு சாகடிக்க போகிறாங்க நம்மளை, அமௌண்ட் போடக்கூடாது, சீக்கிரம் சேர்த்துப்போ, சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடு. நல்ல வேலை நான் எப்படியும் எஸ்ஐ வந்துட்டேன். ஸோ நம்ம டீம்மேட் ஒருத்தனும் வரல. சரி ஓகே விடுங்க, ஸோ செகண்ட் ரவுண்டு போயிடும் நினைக்கிறேன். ரவுடியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஓகே நண்பா, ஸோ ரெண்டு ரவுண்டு விட்டு கொடுத்தாச்சு, விட்டு கொடுத்தாச்சு என்ன, அடிச்சு விட்டாங்க அவ்வளோதான். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ரவுண்டா, இன்னும் நிறையா ரவுண்டு இருக்குது, அந்த ரவுண்டில் பார்த்துக்குறோம்டா டே, வாங்கடா அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்ட்லேருந்து அட்டாக்கிங் தான். டிஜிடபிள்யூ இஸ் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ போன ரவுண்டே அவங்களை பொறிச்சு விட்ருக்கலாம், டீம் மட்டும் யாராவது என் கூட வந்துருந்தாங்கன்னா சம்பவமாயிருக்கும், பட்டு ஒரு நாயும் வரல. சரி ரைட்டு, அதனால் வேறு விஷயம். ரைட்டுப்பா, நேற்று ஒரு ஃப்ளாஷ் நியூ, வெறித்தனமான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு. என்னன்னு தெரியுமா, 9th 10th 11th எல்லாரும் ஆல் பாஸ், வேறு லெவலில் ஒரு நியூஸ் விட்டானுங்க. ஸோ நான் வந்து +1 ஓகேவா, எனக்குனா செம்ம ஹாப்பி நியூஸு. பட் 11th கூட யோசிச்சு பார்த்தோம், ஆனால் 10th யோசிச்சே பார்த்துருக்க மாட்டிங்கல்ல கரெக்டாக, நமக்கு எப்படியும் எக்ஸாம் வச்சிருவாங்கடா மாப்பிள்ள அப்படின்னு இருந்திருப்பீங்க, பட் கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ஜாய் நண்பா. ஓகேவா, ஸோ வேறு லெவலில் நம்ம ரெண்டு பேட்ச் தான் வேறு லெவல் பேட்ச்சு. ஸோ நாங்கள் 2 வருஷம் ஆல் பாஸ், நீங்கள் இப்போ தான் 1st வருஷம் ஆல் பாஸ். ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆல் பாஸ் போடுறாங்க இல்லை, என்னன்னு தெரில, கொரோனா போயிடும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே, சாரி நெக்ஸ்ட் மந்த்ங்கிற மாதிரி, நெக்ஸ்ட் இயருக்குள்ளே எப்படி போயிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இயராவது படித்து பாஸ் ஆகுங்க, எங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் இயர்னால் கட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் 12th படித்து எழுதி நீங்கள் காலேஜில் போய் படிங்கடா ஏ அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருவானுங்க. ஓகே, வேறு லெவலில் ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு, தரமான ஒரு ஹெட்ஷாட்டு, பட் இப்போதைக்கு அது ஓசிக்கிலாக மாறிவிட்டது. ஓகே சரி ரைட்டு, ஓசிக்கில் ஓசிக்கிலாகவே இருக்கட்டும். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம அடிப்போமா? ஓகேவா, போன மேட்ச் வந்து ஒரே ஒரு கில் எடுத்தேன், அடுத்து ஒரே ஒரு ஹெட்ஷாட் போச்சு, அதுவும் ஓசிக்கலாம் மாறிடுச்சுல. ரைட்டு, இந்த ரவுண்டில் எல்லாம் என் கையில் தான் சாகணும் சரியா? ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆஃப்லைனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆஃப்லைனாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆளையே காணுமே. ஆ, மேலே மண்டை தெரியுது தலைவருக்கு, மேலே இருக்கானுங்க, அந்த பாருங்கள் க்ளூ ஆல் போட்டு டெக்னிக்கலாக ஏறி இருக்கானுங்க மேலே. ரைட்டு, நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடு வேறு லெவல் ஹெட்ஷாட், என்னடா சாகவே இல்லை, நல்ல வேலை ஒரு நாக்கு. அச்சர் 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 அஜயோ, ஓசி கில்லு ஏன்டா டே, என்னடா எல்லா கில்லையும் ஃப்ரீ கில்லு எடுத்தீங்கன்னா நான் என்னடா பண்ண, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இல்லையா, கொஞ்சமாவது கில்லு தரணுமா இல்லையா, போங்கடா டே. சரி எடுத்துகிட்டு போங்க, டீமெண்ட்டாகி தொலைஞ்சிட்டிங்க என்ன பண்ணுறது. ஸோ ரைட்டு நண்பா, அது நம்ம கில்ல ஆக வேண்டியது, பட்டு போன ரவுண்டு மாதிரியே இந்த ரவுண்டும் ஓசிக்கலாம் மாறிடுச்சு. இப்போ அங்கே உள்ளவனுக்கு அட்டியை பாருங்களா, வேறு லெவல் அடி தெரிச்சிருச்சு அவனுக்கு. வா வா ஜோக்கரு, தினத்தந்தி பேப்பரு, என்கிட்ட இருக்குதுட்டா ப்ளூ கலரு பூக்கரு அப்படின்னு சொல்லி மண்டமலே கொடுத்தாச்சு, தெரிச்சிருச்சு அவனுக்கு சீரியஸாக சொல்ல போனால். ஸோ உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன், இன்னொரு அட்வைஸ் இல்லை, எப்பயும் சொல்கிற அட்வைஸ் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு தேவையானது கன் இல்லை ஸ்கின் இல்லை, உங்களுக்கு ஸ்கில்லு தான் தேவை. ஓகேவா, கன் இல்லாமல் எப்படி தலைவாக அடிக்கிறது, என்ன தலைவாக பேசுகிற, லாஜிக்காக பேசணுமா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கில் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணே தேவையில்ல, கையை வச்சு அவனை கைலாசத்துக்கு கண்ணி போட்டலாம். ரைட்டா, ரைட்டு அட்வைஸ்னால் போட்டது போதும், இந்த ஒருத்தர் வராம்பாரு போடு போடு, ஐயோ வேற லெவலு. ஸோ போக்கர் வந்து அழுத்து அழுத்து அழுத்தி தெருக்க விட்டுருதுப்பா, சொல்லப்போனால் வெறித்தனமாக அழுத்துது.
மண்டைகிட்டனா தெரிக்குது அவங்களுக்கு. ஸோ யார் யார்கிட்ட போக்கர் எம்பி பாட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம அடிக்கிறதுல தான் இருக்குது, ஓகேவா? நம்ம இழுக்கிற ட்ராக்ல தான் இருக்குது, தெரிச்சிடும். ரைட்டு சரி ரைட்டு, இந்த ஒருத்த மாறுறா பாருங்க. ஓடு பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்கே, செஞ்சிடலாமா? செஞ்சிட்டா போச்சு. ஓகே நம்மளால க்ளூ வால் போட்டு நிற்கிறாராமா? இந்த முன்னாடி நம்ம ரோடி வரி வரா தலைவா, கருப்பு சொக்கா தலைவா, நீ க்ளூ வால் போட்டாலும் என்கிட்ட தான் அடி வாங்கணும், க்ளூ வால் போடாட்டாலும் என்கிட்ட தான் அடி வாங்கணும். ஐயோ ரவுடி ஓடி வந்துட்டான், நல்ல வேலை ஓசிக்கல் எடுக்கிறக்கே ஓடி வரான் பார்த்தீங்களா ரவுடி. தலைவா நீ வேற லெவல் தலைவா. ஸோ சொன்னான், ப்ரோ ஓசிக்கல் கொடுக்கல இல்லை தலைவா, உன்னை நான் வர விட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா ஓடம் க்ளூ வால் போட்டு அடைச்சி விட்றானாமா, நீ என்ன வேணா போட்டுக்கோ, நான் வந்து ஓசிக்கல் மன்னன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடி வந்தாச்சு. ஸோ என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தினேஷ் கண்ணன், ஓகேவா? ஓசிக்கல் மன்னன் தட் இஸ் தினேஷ் கண்ணன், ஓகேவா? வேற லெவலில் இருக்குல்ல, அது சும்மா தான் சொல்லிக்குவேன், பட்டு என் கீழே தான் நிறையா கீழ் ஓசிக்கலாக போகுது. ஏன் ரைட்டு, ஓசிக்கல் எடுக்கிறதும் ஓசிக்கல் கொடுக்கறதும் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமில் சகஜமாச்சா இல்லையா? ஓகே உள்ளக்கு ஒரு சோரி மண்டையம் போயிருக்கான். TGW இஸ் ஹியர், டோன்ட் கெட் ஃபியர் தலைவா அப்படின்னு சொல்லி மண்டை மேலே கொடுத்து விட்டாச்சு. ஸோ துரோகம் செஞ்சா இதாண்டா கதி, மாப்பிள்ளைங்களா மண்டை வத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமிச்சு விட்டாச்சு நண்பா. ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வந்து பார்க்க சொல்லிட்டு, நீங்கள் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண எழுதிட்டு பதில் வர பெல் கிளம்பி ஆள் கொடுங்க, அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பா. ஓகே ஸோ மீட் யூ லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.